வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான கொண்டக்கடலை குழம்பு எப்படி பண்ணுறது தான் செய்து காட்ட போகிறேன். இது வந்து நம்ம வெள்ளை கொண்டக்கடலை வச்சு செய்ய போகிறோம். தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இதுதான் அந்த வெள்ளை கொண்டக்கடலை. இதை நீங்கள் வந்து நாளைக்கு குழம்பு நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னாக்கா நைட்டு ஒரு 10 மணி போல் இதை ஊற போட்டுருங்க. ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் வந்து ஊறணும். 10 மணி நேரம் ஊறினா தான் இது நல்லாயிருக்கும். அப்படி ஊற வச்சுட்டு குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா இதை கழுவிட்டு குக்கரில் இதை போட்டுட்டு இந்த கொண்டக்கடலைலாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு ஒரு 7 இல்லை 8 விசில் வச்சுட்டு வேக வச்சுருங்க. உப்பு போட்டு தான் வேக வைக்கணும். வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் இப்போ இதை வேக வச்சு தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணியை கீழே ஊற்றக்கூடாது, அந்த தண்ணி இதிலே தான் இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வெங்காயம், 3 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 2 உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், அதாவது தனியா பவுடர். இது வந்து குழம்பு மிளகாய் தூள். இது குழம்பு மிளகாய் தூள் எப்படி பண்ணுறதை நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். இது ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் வந்து காய்ந்த மிளகாய் தூள், கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி, உப்பு எண்ணெய் தேவையான அளவு பயன்படுத்த போகிறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்க்க போகிறோம். இது தேங்காய், ஒரு சின்ன தேங்காயில் பாதி அளவுக்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட சோம்பு சேர்த்து அரைச்சி நம்ம குழம்புல கடைசியாக சேர்க்க போகிறோம். ஒரு 3-4 பட்டைத்துண்டு, ஒரு 7-8 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நல்லா ஒரு 100 ml வந்து எண்ணெய் விடுங்க. இந்த எண்ணெய் காயட்டும். இந்த எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் நான் வந்து கிராம்பும் பட்டையும் சேர்த்துக்கிறேன். உடனே அந்த சோம்பையும் போட்டுடுறேன். கிராம்பு வந்து வெடிக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நல்லா இந்த வெங்காயத்தை வந்து ஒரு 4 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வதக்கி எடுங்க. 4 நிமிஷம் நல்லா வதங்கணும். இந்த வெங்காயம் 4 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம சொன்ன அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 4 இலை கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்த பிறகு 2 நிமிஷம் வதக்கி எடுக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த 3 தக்காளி, தக்காளி சேர்த்த பிறகு ஒரு 3 நிமிஷம் வதக்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. காஞ்ச மிளகாய் தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், தனியா தூள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் அந்த எண்ணெயிலே போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ நான் அந்த குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறேன். பாருங்கள், நமக்கு ஒரு பேஸ்ட்டு போல் கிடச்சிருக்கு. பாருங்கள், இந்த கொண்டக்கடலை குழம்புக்கு ஒரு பேஸ்ட்டு போல் நம்ம மசாலா ரெடி பண்ணியாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற இந்த கொண்டக்கடலையும் அதில் சேர்க்குறோம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்ம கொண்டக்கடலை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருப்போம். அதனால் இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம தண்ணி வச்சோம் இல்லையா, அதுக்கு மட்டும்தான் இப்போ நம்ம உப்பு சேர்க்கணும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு வந்து நான் கொண்டக்கடலை வந்து 300 கிராம் வந்து எடுத்திருக்கேன். 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி வச்சு வேக வச்சேன். அது இல்லாமல் ஒரு 3/4 லிட்டர் தண்ணி வந்து இதில் எக்ஸ்ட்ரா நான் வந்து ஊற்றிருக்கிறேன். இது வந்து ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாம் அந்த அளாரமாக. அவ்வளோதான், எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து கொதி வரட்டும், வெயிட் பண்ணுவோம். கொதி வந்த பிறகு மீடியம் ஃப்ளேமில் 1/2 மணி நேரம், அதாவது 15 நிமிஷம் வந்து ஓப்பனில் கொதிக்கணும். கொதி வரட்டும், வெயிட் பண்ணுவோம். ஆஹா, பாருங்கள் நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா. நீங்கள் சின்ன பர்னரில் செஞ்சால் அப்படியே விட்டுடுங்க, அதே ஃப்ளேமில் அப்படியே ஹை ஃப்ளேமில் வந்து 15 நிமிஷம் வந்து கொதிக்கட்டும். பெரிய பர்னராக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு 3/4 தான் வச்சுக்கோங்க. இப்படி கிளறி விட்டுருங்க. இப்போ கரெக்டாக 15 நிமிஷம் இது வந்து கொதிக்கணும். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விடுங்க. 15 நிமிஷம் பா, நல்லா வாசனை சூப்பராக வருது. கிட்டத்தட்ட 14 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் தேங்காய் அரைச்சி சேர்க்க போகிறோம். ஒரு சின்ன தேங்காயில் பாதி சொல்லியிருந்தேன் இல்லையா, இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துட்டேன். ஒரு 1 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். 1/2 மணி நேரம் கரெக்டாக ஆகிடுச்சு. பாருங்கள், நல்ல குழம்பு வந்து கொஞ்சம் இப்போ அந்த அளவே வந்து கொஞ்சம் கம்மியாகிருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து வெந்துட்டுருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா. ஓகே, இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்சுருந்த தேங்காவை சேர்க்குறோம்.
சாதமும் சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்க்குறோம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணுறேங்க, இது நல்லா கிளறி விட்டுட்டு அப்படியே ஒரு 3 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ 3 நிமிஷம் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணுங்கள். பா, சும்மா வாசனை கம கமன்னு இருக்குது. சூப்பரான கொண்டைக்கடலை குழம்பு தயார் செய்தாச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? கொஞ்சம் தட்டில் சாதம் எடுத்துக்கோங்க. சாதமும் சூடாக இருக்குது, குழம்பும் சூடாக இருக்குது. அந்த கடலையோடு சாப்பிட்ணும், அப்போ தான் இது டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கறி குழம்பு போல் இருக்குது. சூப்பர் டேஸ்ட்டு கொண்டைக்கடலை குழம்பு. கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது காம்பினேஷன் அட்டாசமாக இருக்கும். ஏன்னா அதில் கொண்டைக்கடலை இருக்கிறதுனால நீங்கள் பூரிக்கோ சப்பாத்திக்கோ வச்சு சாப்பிடும்போது ஒரு சென்னா போட்டு சாப்பிட்ற ஒரு ஃபீல் வரும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.